ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி இந்தியாவில் தீபாவளி, அதனால் இன்றைக்கி ஒரு ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம் ஒரு மசாஜோட. சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைமும் எழுந்திரிச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ எல்லாம் எல்லோரும் நல்லா எழுந்திரிச்சி குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் யாரும் அதிகம் எழுந்திரிச்சி குளிக்கிறதில்ல, பழக்கமாக மறந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் கண்டிப்பாக இடையில குளிக்கிறாங்களோ இல்லையோ எழுந்திரிச்சி. தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் எழுந்திரிச்சி குளிக்கிற பழக்கம் எல்லா கிராமங்கள்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் எழுந்திரிச்சி குளிப்பாங்க. டவுனில் குளிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நல்லா எழுந்திரிச்சி குளிக்கிறப்போ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தோலுக்குள்ளே எண்ணெய் இறங்கிடும். எழுந்திரிச்சி ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மட்டும் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா சளி பிடிச்சிடும் சில பேருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிகிட்ருக்கு, ஒரு 10 நாள் நல்லா மழை, இப்போ கூட மழை பெஞ்சிகிட்ருக்கு. அந்த சவுண்டை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்கள். நேற்று சாயந்தரத்துலேருந்து காலையில் வரலையும் வெளியே அடித்தோம். இப்போ மழை பெய்யறதுனால வெடி வெடிக்க முடியல. இந்த மலையிலையும் சில பேர் வெடிக்கிறாங்க பாருங்கள், சத்தம் இருக்கு பாருங்கள், டம் டம்னு. எப்பொழுதுமே தீபாவளி டைமில் மழை வந்துடும். இந்த மாதமும் நல்ல மழை தான், ஆனால் நேற்று பகல் ஃபுல்லாக மழை இல்லை, நைட்டு மழை இல்லை, அதான் பெரிய விஷயம். அதனால் இந்த சாலை ஓரத்தில் அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற வியாபாரியெல்லாம் நல்ல விற்பனை பண்ணாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றும் விற்பனை ஆகிருக்காது, வேஸ்டாக இருக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக
புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு, புது ட்ரெஸ் போடுற பழக்கமெல்லாம் சின்ன வயசில் இருந்துச்சு, இப்போலாம் இல்லை. இப்போ தீபாவளிக்கெலாம் நான் ட்ரெஸ்ஸே எடுக்கிறதில்ல. வீட்டில் இன்றைக்கி முறுக்கு அதிரசம் கட்டி உருண்டை மைசூர்பா சுழியம் இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே கிராமத்து ஐட்டமாக செஞ்சுருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மத்தியானம் சைவம் இல்லை இன்றைக்கி அசைவம் தான், மட்டன் சிக்கன் மீன் நண்டு இறால் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் ரெகுலராகவே நண்டு மீன் அதிகம் சாப்பிட்றதுனால இன்றைக்கி சிக்கன் அதிகம் சாப்பிடுவோம், அதனால் இன்றைக்கி வந்து மட்டனும் மீன் மட்டும் வாங்கியிருக்கோம், ரெண்டு ஐட்டம் தான். ரொம்ப எடுத்தாலும் சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது, கசகசன்ட்டு சாப்பிட முடியாது ஒரே டைமில். நேற்று தொடர்ந்து ஒரு மூணு நாள் சிக்கன் மீன் மட்டன் இந்த மாதிரி இருந்துச்சு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வருஷம் கொண்டு வருவாங்க, தாய் மாமன் வீடு ஒரு மாமனார் வீட்டிலேருந்து வருஷம் வரும், அதனால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதா வேண்டி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாளாகவே நல்ல அசைவம் தான். எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருப்பீங்க தமிழர்கள்லாம், இப்போ நீங்களும் தீபாவளி எங்கே என்னதெல்லாம் வச்சு குளிப்பீங்களா, அங்கே எப்படின்னு சொல்லுங்கள் கமாண்டில். பாருங்க அந்த மலையிலையும் ஒரு பையன் பட்டாசு போடுறாரு. எங்கள் வீட்டு பசங்க தான் போடுறாங்க பட்டாசு. சரத் தர்சன் ஹரி மூணு பேரும் பட்டாசு போட்டுருக்காங்க. தீபாவளி களை கட்டிக்கிட்டு இருக்கு. கேக்குதுங்களா சவுண்டு, பட்டாசு சவுண்டு, பட்டை கலப்பு பாருங்க.
அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசை பாதுகாப்பாக வெடிக்கவும்.